ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள்னா வந்து நல்லா பார்த்துட்டு போனவே போதும், கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ளே நம்ம மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பாக எக்ஸாமினுடைய அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி இந்த முக்கிய 10 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யாராருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 1-2A4 VAOPC ஓகேவா போன்ற தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கோம் மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23, ஸோ 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதேமாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் என்னென்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோன்னா 9750008052 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் பேரை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள்னா சேர்த்துக்குள்ளே படுவீங்க. ஓகேவா? ஸோ சேர்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பயனடைங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டுக்கிறாங்க சொல்லி பாருங்கள், காவலர் வீர வணக்க நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ காவலர் வீர வணக்க நாள், ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 21 தான் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் 21 தான் இந்த காவலர் வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பில் இருக்கும்போது உயிர் விட்ட அந்த காவலர்களை நினைவு கூறும் வகையில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த காவலர் வீர வணக்க நாள் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஓகேவா? அக்டோபர் 21. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் ஒன், INS கவராட்டி ஓகே என்ற போர்க்கப்பலை வடிவமைத்த நிறுவனம் எது? ஓகேவா? ஸோ இப்போ இந்த INS கவராட்டி அப்படிங்கிற போர்க்கப்பலை என்ன பண்ணியிருக்கிறாங்க, விசாகப்பட்டினத்தில். ஓகேவா? ஸோ விசாகப்பட்டினத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விசாகப்பட்டினத்தில் ஒரு விழா நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தளபதி, ஓகேவா? ஸோ இராணுவ தளபதி, ஓகேவா? ஸோ இராணுவ தலைமை தளபதி யார், பிரசிடெண்ட் எப்பயுமே. ஸோ இராணுவ தளபதி ஓகேவா, அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இராணுவ தளபதி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எப்பயுமே ஜென்ரல் சொல்லி தான் சொல்லணும். ஓகேவா? ஜென்ரல் மனோஜ் முகுந்த், ஒரே பேர் தான், மனோஜ் முகுந்த் நவரானே. ஓகேவா? மனோஜ் முகுந்த் நவரானே, ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நவரானே. ஓகேவா? ஸோ அப்படின்னா இராணுவ தளபதி என்ன பண்ணிருக்கிறாரு, விசாகப்பட்டினத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த INS கவராட்டி என்ற போர்க்கப்பல் என்ன பண்ணுறேன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 90% உபகரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் உள்ள 90% உபகரணங்களை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த போர்க்கப்பலை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10% மட்டும்தான் வெளியிலேருந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்திய தொழில்நுட்பம் தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நிறுவனம் வடிவமைச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கார்டன் ரிச், ஓகேவா? கார்டன் ரிச் ஷிப் ஃபில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், ஓகேவா, அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் கல்கத்தாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ கல்கத்தாவில் இருக்குது. ஓகேவா? அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கட்டம் அந்த நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கல்கத்தாவில் இருக்குது. அந்த நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த INS கவராட்டி என்ன பண்ணியிருக்காங்க, போர் கப்பலை ரெடி பண்ணி இந்தியாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட்டு உடான் திட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை விமான நிலையங்கள் இணைக்கப்பட்டுள்ளன? ஸோ உடான் திட்டம்
ஓகேவா? ஸோ உடான் திட்டம் அப்படிங்கிறது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவள் இதுவரையிலும் இணைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 50 விமான நிலையங்கள். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா சேவைகள் வழங்கப்படாத மற்றும் குறைந்த சேவைகள் உடைய விமான நிலையங்கள். ஓகேவா? 50 என்ன பண்ணிருக்கிறாங்க, இதுவரையிலும் இந்த உடான் திட்டத்தின் கீழே என்ன பண்ணிருக்கிறாங்க, இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விமானத்துறை செயலாளர் இருக்கிறார் பார்த்திங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதாப் சிங் கரோலா. ஓகேவா? பிரதாப் சிங் கரோலா அப்படின்னு சொன்னால் அந்த விமானப்படை செயலாளர் இருக்கிறார் பிரதாப் சிங் கரோலா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஸோ சேவை வழங்கப்படாத அல்லது குறைந்த அளவு சேவை பெற்றுக்கொண்டிருக்கிற 50 விமான நிலையங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உடான் திட்டத்தின் கீழ் இதுவரை என்ன பண்ணுறாங்க, இணைக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100, பட் இதுவரையிலும் இணைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து பார்த்திங்கன்னா நினச்சிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மூச்சு காற்றை கொண்டு கொரோனா தொற்றை கண்டறியும் கருவியை எந்த நாட்டு விஞ்ஞானிகள்? ஓகேவா? ஸோ மூச்சு காற்றை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொரோனா தொற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டறியக்கூடிய ஒரு முறையை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு நாட்டு விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நாட்டு விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஓகேவா? ஸோ சிங்கப்பூர் நாட்டு விஞ்ஞானிகள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மூச்சு காற்றை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கிறாங்க, 1 நிமிடத்தில். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம்னா 1 நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரோனா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம் அப்படிங்கிற முறையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சிங்கப்பூர் விஞ்ஞானிகள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ 1 நிமிஷத்தில் ரிசல்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ 2019 சிறந்த சுற்றுலாத்தலமாக எந்த மாநிலம் தேர்வு? ஓகேவா? சிறந்த சுற்றுலாத்தலமாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1. ஓகேவா? நம்பர் 1 பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5.36 crores. ஓகேவா? 5.36 crores பீப்புள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த உத்தரப்பிரதேசத்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க வந்தவங்களில் 23.1%. ஓகேவா? ஸோ 23.1% என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில், ஓகேவா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்ததில் இந்த உத்தரப்பிரதேசம் நம்பர் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ 5.36 crores மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்ததில் 23.1%. ஓகேவா? ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 21.3% பேர் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, வந்து சுற்றி பார்த்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் இருக்குது. ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 10.2% மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்து சுற்றி பார்த்துருக்குறாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு 3 இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 1 இதிலே வந்து பாருங்கள், இன்னொரு கொஸ்டின், 2019 சிறந்த சுற்றுலாத்தல பட்டியல்கள் கடைசி இடம். ஓகேவா? ஸோ கடைசி இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவா தான். ஓகேவா? ஸோ கோவா வந்து பார்த்திங்கன்னா 900,000 பேர். ஓகேவா? 900,000 பேர் வந்து பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுற்றி பார்த்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இந்திய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாரை அதிகமாக சுற்றி பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா 900,000 பேர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வாங்கியிருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 68,000 பேர். ஓகேவா? ஸோ 68,000 மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுற்றி பார்த்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா சுற்றி பார்த்துருக்குறாங்க. ஓகேவா? இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல பார்த்திங்கன்னா, ஸோ இந்த உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 47,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து சுற்றி பார்த்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இடம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 900,000 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து சுற்றி பார்த்துருக்குறாங்க. இத்தனைக்கும் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வேறு. ஓகேவா? ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில், இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து சுற்றி பார்த்தவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1
ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல் ராம்சார் தளம். ஓகேவா? ஸோ ராம்சார் தளம், ராம்சார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈரான், ஓகேவா? ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராம்சார். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நிலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஈர நிலம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல் ராம்சார் தளம். ஓகேவா? ஸோ ஈரமான நிலப்பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆசான் பாதுகாப்பு இருப்பு தான். ஓகேவா? ஆசான் பாதுகாப்பு இருப்பு தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஓகேவா? இமயமலையில் வந்து பார்த்திங்கன்னா கருவால் பகுதின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ கருவால் பகுதி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈர நிலம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ராம்சார் தளம் போல தளத்தை போன்ற ஈர நிலத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமயமலை கருவால் பகுதியில் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னா டேராடூன் மாவட்டம் இருக்குது பார்த்திங்களா, டேராடூன். ஓகேவா? டேராடூனுக்கு பக்கத்தில் ஸோ யமுனை நதிக்கரை இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈர நிலங்களை அடக்கிய ராம்சார் தளம் போன்ற ஈர நிலங்களை அடக்கிய அந்த ஆசான் பாதுகாப்பு இருப்பு என்ன பண்ணிருக்காங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த உத்தரகாண்ட் பகுதியில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈர நிலங்களின் மாநாடு. ஓகேவா? 1971 எங்கே நடைபெற்றது? ஸோ 1971 பிப்ரவரி ரெண்டு 1971. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டில் இருக்குது முன்னே சொன்னேன். ஸோ ஓகேவா, ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராம்சார். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நிலங்கள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஈர நிலங்களின் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1971 பிப்ரவரி 2 ஈரானிய பகுதியான இந்த ராம்சார் பகுதியில் தான் என்ன பண்ணாங்க இதை நடைபெற்றுச்சு. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் ஒன்று என்ன பாருங்கள். ஸோ மைக்ரோ ஏடிஎம். ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் புது டைப். ஓகேவா? ஸோ மைக்ரோ ஏடிஎம் சேவை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா. ஓகேவா? ஸோ மேகாலயா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடங்கியுள்ளது. ஸோ மேகாலயாவுடைய சிஎம் ஓகேவா கான்ரேட் சங்மா. ஓகேவா? ஸோ மேகாலயா சிஎம் பேர் என்னது? கான்ரேட் சங்மா. ஓகேவா? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா சிஎம். இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு மேகாலயாவில், அதாவது கிராமப்புற பகுதியில். ஓகேவா? ஸோ கிராமப்புற பகுதியில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரூரல் அர்பன் பகுதியில் கிடையாது, ரூரல் பகுதியில். ஓகேவா? கிராமப்புற பகுதியில் தான் என்ன பண்ணுறாங்க இதை, இந்த மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கிராம பகுதியில் உள்ள மக்களுக்கு அவங்க வீடுகளுக்கே கொண்டு போய் பணத்தை கொடுக்கறது. ஓகேவா? ஸோ பணத்தை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஏடிஎம் சேவை. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மகளிர் குழுக்களை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மகளிர் குழுக்களை என்ன பண்ணுறாங்க பயன்படுத்தி இந்த காசை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிற மாதிரி. ஓகேவா? மகளிர் குழுக்கள் இதுக்காக 84 குழுக்களை வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவில் கிராமப்புற 84 கிராமப்புற மகளிர் குழுக்களை என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க கொண்டு போய் இந்த பணத்தை என்ன பண்ணிடுவாங்க சேர்த்திடுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகாலயா சிஎம் கான்ரேட் சங்மா. ஓகேவா? அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று பாருங்கள். தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான சிறிய சித்திரங்களை இணைய வழியில் காண்பிக்கும் திட்டம். ஓகேவா? ஸோ தேசிய அருங்காட்சியகம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகே, ஸோ டெல்லி தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள சிறிய சித்திரங்களை, ஓகேவா, நூற்றுக்கணக்கான சிறிய சித்திரங்களை இணைய வழியில் காண்பிக்கிற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இன் மினியேச்சர். ஓகேவா? ஸோ லைஃப் இன் மினியேச்சர் திட்டம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருந்தாலும் சரி அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான சிறிய சித்திரங்களை பார்க்க விரும்பினால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்நெட் மூலமாக என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன நூற்றுக்கணக்கான சின்ன சித்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட்டில் என்ன பண்ணுறோம் அப்லோடு செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டில் அப்ளை செய்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மக்கள் என்ன பண்ணலாம் இந்த சிறிய வகை சித்திரங்களை என்ன பண்ணலாம் நெட்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைஃப் இன் மினியேச்சர் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தேசிய அருங்காட்சியகத்தில் இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா
அக்டோபர் 23, 2020 கண்ட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் போட்டு நீட்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.